ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிஞ்சர் மீன்ட் லெமன் சோடா எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி இந்த சோடா வாங்கியிருக்கேன், இந்த சோடா வாட்டர். அதுக்கப்புறம் ரெண்டு லைம் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் மீன்ட் லீவ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த இஞ்சியை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இதோட ஜூஸை வந்து தனியாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த லைமையும் வந்து நான் தனியாக புழிஞ்சு ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஃபைனலாக தான் வந்து இந்த மின்லி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிஞ்சரை மிக்சியில் அடித்து நம்ம அதோட ஜூஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே லைமை வந்து நம்ம புழிஞ்சு அதையும் தனியாக ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இது கூட நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க லெமனை இதோட ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிழிஞ்சு வச்சுருக்க இந்த ஜிஞ்சர் ஜூஸை இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சுகர், சுகரும் இந்த சால்ட்டும் நல்லா இதோட நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிடணும். ஜிஞ்சர் மீன் லைம் சோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பண்ண இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.